இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, நிறையா பேர் வந்து லாங் வரும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில், வாட்ரு, ஆட்டோமேட்டிக் ஃபேன் ஓடுதா எதுவுமே பார்க்க மாட்டீங்க. அதே மாதிரி வண்டியை எடுத்த உடனே என்ன செய்வீங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு எல்லைக்கு போனால் போதுன்னு பார்க்குறீங்க. டிஸ்பிளேயில் வந்து ரன்னிங்கில் வந்து எந்த ஒரு வண்டியும் இக்னிஷனை போட்டோமே எல்லா லைட்டும் எரியணும், வண்டி ஸ்டார்ட் பண்ண முடித்தோமே எந்த லைட்டும் எரியக்கூடாது. அது நான் நிறையா வீடியோவில் நான் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி சொன்னதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு சிலர் கேட்காதனால வந்து என்ன ஆச்சுங்கிற வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு வண்டியை கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணேன். ஒரு கஸ்டமரும் கேட்டிருந்தார், என்னங்க ஆயில் இல்லாமல் ஓட்டினா என்ன ஆகும் எப்படி என்னான்னு கேட்டாங்க. அதுக்கான யூஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து ஆயில் இல்லாமல் ஓட்டினீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேல காட்டும், இந்த பாருங்கள். ஆயில் இல்லாமல் ஓட்டின இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா ஜாம் ஆயிரும். இதாக இருக்கா, இந்த மாதிரி பிஸ்டன் வந்து சீசிங் ஆயிரும். சீசிங் ஆகி என்ன ஆகுனா பழுத்து நின்று நல்லா விரட்டி வருவீங்க. இப்போ சென்னையிலேருந்து இங்கே மதுரை வரீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து கொஞ்சம் இருக்கிற ஆயில் பசையில் வந்து இருக்கும், வந்துக்கிட்டே இருப்பீங்க, விரட்டி வந்துக்கிட்டே இருப்பீங்க, பார்த்தீங்கன்னா வண்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் லைட் வந்துட்டு போகும். அதை நீங்கள் வாட்ச் பண்ணாமல் ஓட்டினீங்கன்னா எப்போயுமே ரன்னிங்கில் வரும்போது டெம்பரேச்சர் வந்து 90 டிகிரியில் இருக்கணும், ஆயில் ப்ரெஷர் வந்து உள்ளே ஆன் பண்ணுதான்னு பார்க்கணும், வேறு எதுவும் லைட் ஹீட்டேரா, இப்போ பெல்ட்டே கட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், ஒரு பேட்டரி லைட் ஏரியும், அப்போ அதையும் வாட்ச் பண்ணணும். இப்படி எல்லாமே வந்து ரன்னிங்கில் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி முடித்த உடனே டிஸ்பிளேயில் வந்து எந்த லைட்டுமே எரியக்கூடாது. அப்படி எரிஞ்சிச்சுன்னா இன்ஜினுக்கு வந்து ப்ராப்ளம்னு அர்த்தம். அதை தெரியாமல் விரட்டி வந்தீங்கன்னா இப்படி பிடிச்சி வந்துடும், இப்படி பிடிச்சி வந்துருச்சுன்னா இதுதான் இன்ஜின், இன்ஜின் வந்து சீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு லிட்டர் இன்ஜின் ஆயில் ரொம்ப ஒன்றும் குறையாது. இப்போ நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணுறீங்க, வருஷத்துக்கு ஒரு தான் சார் பண்ணுவீங்க கம்பெனியில், அப்படி தான் சார் சொல்கிறாங்க ஒரு வருஷம் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு மேலே பண்ணிங்கன்னா வீக்காக இருந்துச்சுன்னா வேபரேட் ஆகும் ஆயில். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், வரீங்களா லெவல் பாருங்கள், 2 கோடு இருக்கும் ஆயில் ஸ்டிக்கில், எப்படி லெவல் பார்க்கணுங்கிறேன் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஆயில் ஸ்டிக் எடுக்கிறீங்க, எடுத்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா மேக்ஸிமம் மினிமம்னு இருக்குது, இந்த 2 புள்ளி இதுக்கு கீழே இருந்தாலே நீங்கள் என்ன செய்யணும்னா உடனே வந்து ஒரு லிட்டர் வாங்கி ஊற்றுங்க. இப்போ பெட்ரோல் இன்ஜின் ஆயில்னால் பெட்ரோல் இன்ஜின் ஆயில் வாங்கி ஊற்றுங்க, ஆயிலையும் மாற்றியும் ஊற்றிடக்கூடாது. இப்போ பெட்ரோல் இன்ஜின் ஆயிலுக்கு பெட்ரோல் இன்ஜின் ஆயில் தான் ஊற்றணும், டீசல் இன்ஜின் ஆயிலுக்கு வந்து டீசல் தான் ஊற்றணும். 5W30 வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டர்போ உள்ள இன்ஜினுக்குனா 5W30, 5W40 வந்து டர்போ உள்ள இன்ஜினுக்குனா ஊற்றலாம். பெட்ரோல் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5W30 ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்து ஓட்டினீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 80,000 ரூபா செலவு கிடையாது நமக்கு. இந்த மாதிரி பிடிக்காது, இந்த மாதிரி பிஷன் போயிடும், கேம் வந்து சுத்தாது, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஜாம் ஆயிடும். இது பூராமே பார்த்திங்கன்னா ஆயில் பசை இல்லாமல் பாருங்கள், எவ்வளோ கார்பன் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அதனால் வந்து இது வந்து அலுமினியம் ஹெட்டு வந்து குன்னிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது பூராமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 வருஷத்தில் ஆயில் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த கார்பன் பிடிக்கிறது. 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த கார்பன்னால் பிடிக்காது. ப்யூர் அலுமினியம் பாடி, இப்படி இருக்கிற பாடி, இங்கே இருங்க, இப்படி இருக்கிற பாடி எப்படி ஆயிடுச்சுன்னு மட்டும் பாருங்கள், தெரியுதா இந்த மாதிரி இருக்கிற கலர் வந்து எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். சேம் காரும் வந்து பார்த்திங்கன்னா மனுஷ மாதிரி தான், நம்ம வந்து ஒரு 4 சவத்தில் வந்து நம்மளை உட்கார வச்சா எப்படி வந்து வார்ம்அப் ஆக மாட்டோமோ அதே மாதிரி காருங்கிற வந்து ரெகுலராக வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விடணும், ஆயில் ப்ரெஷர் கிடைக்கணும், எல்லாமே கரெக்டாக இருக்கா எல்லாமே செக் பண்ணணும். இன்னொன்று திடீர்னு சிட்டிக்குள்ளேயே ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு எடுத்து லாங் வரும்போது இது பூராமே செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நடுக்காட்டில் வந்து மாட்டிக்கிறேன்னு அவசியமே கிடையாது. ஓகே, அந்தமாதிரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேவில் வந்து எதுவுமே எரியக்கூடாது, எரியாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி நிறையா பேர் வந்து சந்தேகம் கேட்குறீங்க, கேட்டதே நான் நிறையா வீடியோ பண்ணியிருக்கேன், அந்த வாகன சேனலில் போய் பாருங்கள், பண்ணலாம். என் பேர் வடிவேலு, என்னோடய செல் நம்பர் வந்து 9843145221. பாய்.